ஐநா பொதுச்சபையின் எதிர்காலம் குறித்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடுகளின் கூட்டு பலத்தில் மனித குலத்தின் வெற்றி இருக்கிறதே தவிர போர்க்களத்தில் அல்ல என்று குறிப்பிட்டார். இத்துடன் மூன்று நாள் அமெரிக்க அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் நியூயார்க்கில் இருந்து தாயகம் புறப்பட்டார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபையின் 79வது கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பன்னாட்டு அமைப்புகளில் காலத்திற்கேற்ப சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சீர்திருத்தங்கள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். உலகளாவிய இலக்குகளை அடைய உலகளாவிய செயல் திட்டம் தேவை என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாகவும் பொறுப்புள்ள வகையிலும் பயன்படுத்த நடுநிலையான கட்டுப்பாடுகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். எந்த ஒரு நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத உலகளாவிய டிஜிட்டல் ஆளுகையின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், டிஜிட்டல் பொது கட்டமைப்புகள் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர தடையாக அமைந்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். உலக நன்மைக்காக இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை பகிர்ந்து கொள்ள தயார் என்றும் அவர் கூறினார். ஃப்ரெண்ட்ஸ், ஜப் ஹம் குளோபல் ஃபியூச்சர் கி பாத் கர் ரஹே ஹேன் तो ह्यूमन सेंट्रिक अप्रोच सर्वप्रथम होनी चाहिए. सस्टेनेबल डेवलपमेंट को प्राथमिकता देते हुए हमें मानव कल्याण, फूड, हेल्थ सिक्योरिटी यह भी सुनिश्चित करनी होगी. भारत में 250 मिलियन लोगों को गरीबी से बाहर निकालकर हमने यह दिखाया है कि सस्टेनेबल डेवलपमेंट कैन बी सक्सेसफुल. உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் தீவிரவாதம் ஒருபுறத்தில் அச்சுறுத்தலாக உள்ளது என்றால், மறுபுறம் இணைய பாதுகாப்பு, கடல்சார் மற்றும் வான் பாதுகாப்புகளும் புதிய மோதல்களுக்கு வழிவகுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டு பலத்தினால்தான் மனித குலத்தின் வெற்றி அடங்கியிருக்கிறதே தவிர போர்க்களத்தில் அல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, வியட்நாம் அதிபர் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அவ்விரு நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்தார். இத்துடன் தமது மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டாா்.